ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீஷ நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் பார்த்துட்டாலும்னா செலவுகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துட்டு இருக்கும். நீங்க உங்களுக்கே தெரியும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் விரயங்கள் நிறையா இருந்துட்டு இருக்க, எதிர்பார்த்ததோட எதிர்பாராத விரயங்கள் தான் எனக்கு நிறையா இருந்துட்டு இருக்குன்னு எத்தனையோ பேர் நினைச்சுட்டு இருப்பான். ஆனால் இன்றைய தினத்தில் செலவுகள் இருந்தாலும் சுப செலவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. சுப செலவுகள்னால் என்ன? கல்யாணத்துக்கு சுப செலவு, படிப்புக்காக சுப செலவு, புஸ்தகம் வாங்கி கொடுக்கறதுக்கான சுப செலவு, யாராவது ஒருத்தர் முடியாதவா இருந்தான்னா அந்த முடியாதவாளுக்கு ஒரு உதவி செய்யறதன் மூலமாக சுப செலவு, இந்த மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு சுப செலவா இன்னைக்கு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்றது, அதாவது உங்க குழந்தைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி குடிச்சாச்சு, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு அதற்குண்டான செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. வேலை வாய்ப்புகள் எதிர்பார்க்கிற வாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய தொழில் பண்ணணும் மனசில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன், இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டால் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. குழந்தைகளுக்கு பாட்டு, டான்ஸு, அதே மாதிரி கவிதை போட்டி, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கலந்துண்டு அதில் பரிசுகள் பண்ணுறது, இந்த குழந்தைகள் பண்ணுறதை பார்த்துட்டு பெரியவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலையும் தன்னம்பிக்கையும், இந்த குழந்தை நன்னா வந்துருவா, இவன் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேர் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது ரிஷபராசிகாரர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வினைகளை தீர்ப்பான் ஆணை முகன், விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்கோ, நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும்.